காங்கயம் முத்துவின் விண்யசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். தேர்தலில் போட்டியிட்டு வெல்ல முடியாதவர்கள் களத்தை விட்டு வெளியேறி மாநிலங்களவை மூலம் நாடாளுமன்றத்திற்கு வருகின்றனர். ராஜஸ்தானிலிருந்து சோனியா காந்தி மாநிலங்களவைக்கு தேர்வானதை மறைமுகமாக குறிப்பிட்டு விமர்சித்த பிரதமர் நரேந்திர மோடி. தனியார் சொத்துகள் முஸ்லிம்களிடம் ஒப்படைக்கப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அப்படி ஏதாவது காங்கிரஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை மோடி நிரூபிக்க தயாரா என கேள்வி. கோடைக்காலத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என அரசு உதவி பெறும் மற்றும் மெட்ரிக் பள்ளிகளுக்கு அரசு உத்தரவு. சிறப்பு வகுப்புகளால் மாணவர்களுக்கு உளவியல் பாதிப்புகள் ஏற்படுவதாக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் வந்ததாக கூறி பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை. மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற சித்திரை திருவிழா தேரோட்டம், அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளிய திருத்தேர்களை வடம் பிடித்து இழுத்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் மதுரை வந்தடைந்தார் கள்ளழகர். மேளதாளங்கள் முழங்க ஆயிரக்கணக்கில் திரண்டு எதிர் சேவை அளித்து வரவேற்ற பக்தர்கள். நாளை காலை வைகை ஆற்றில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் கள்ளழகர் பெருமாள். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை, கிளி, பட்டு மற்றும் மங்கள பொருட்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டன. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பெங்களூருவில் ரோடு ஷோ. பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யாவுக்கு ஆதரவாக தமிழில் பேசி வாக்கு சேகரிப்பு. பெங்களூர் தெற்கு தொகுதியில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருப்பதாக அத்தொகுதி பாஜக வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யா கருத்து. சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் அரசியலில் ஈடுபடும் காங்கிரசுக்கு பாடம் புகட்டுவதற்காக தமக்கு பிரச்சாரம் செய்த அண்ணாமலைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பேச்சு. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்ட விவகாரம், நேரில் ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கேட்டு காவல் நிலையத்தில் கடிதம் வழங்கினார் நயினார் நாகேந்திரனின் வழக்கறிஞர். ஃபிடே செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை இளம் வயதில் வென்றவர் என்ற பெருமையை பெற்றார் சென்னையைச் சேர்ந்த 17 வயது குகேஷ். சீன கிராண்ட் மாஸ்டர் டிங் லிலனுக்கு எதிரான அடுத்து நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வெல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் வென்று புதிய சாதனை படைத்த தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரர் குகேஷுக்கு குவிந்து வரும் வாழ்த்துக்கள். கடினமான சூழ்நிலைகளை திறமையாக கையாண்டதாக செஸ் ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்த், தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா உள்ளிட்டோர் பாராட்டு. இந்தியாவில் தற்போது செஸ் விளையாட்டு பெரிய அளவில் வளர்ந்து வருவதாக குகேஷ் கருத்து. அடுத்ததாக உலக சாம்பியன்ஷிப் பட்டத்துக்கான போட்டிக்கு தயாராக இருப்பதாகவும் பேட்டி. திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம், அரோகரா பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். திருவண்ணாமலையில் நாளை சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை ஒட்டி 6 சிறப்பு ரயில்கள் 2500 பேருந்துகளை இயக்க நடவடிக்கை. அடிப்படை வசதிகளுடன் பாதுகாப்பு பணியில் 5000 போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் தகவல். கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலி, அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கோழி தீவனங்கள் கொண்டுவர தடை விதிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 54,760 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,845 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மணிப்பூரில் கடந்த 19ஆம் தேதியன்று வன்முறையால் பாதிக்கப்பட்ட 11 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு, பலத்த பாதுகாப்புடன் வரிசையில் நின்று வாக்களிக்கும் வாக்காளர்கள்.
ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 171 படத்தின் டைட்டில் டீசர் இன்று வெளியாகிறது. படத்துக்கு கழுகு என்று தலைப்பு வைக்கப்படலாம் என தகவல். கடும் வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும் என இந்திய வானிலை மையம் தகவல். கடும் வெப்ப அலை காரணமாக மேற்குவங்க மாநிலத்தில் ரெட் அலர்ட்டும் மும்பைக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுப்பு. காங்கயம் முத்துவின் வின் எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.